ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு காம உணர்ச்சியை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதாவது டெஸ்டோசிரான் ஹார்மோன்களை அதிகமாக சுரக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம். சரி, வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதற்காக ஒரு மிக்சி கப்பு எடுத்துக்காங்க. இந்த மிக்சி கப்பில் நம்ம ஒரு மாதுளை எடுத்துருக்குறோம். இந்த ஒரு மாதுளம் பழத்தினுடைய அந்த முத்துக்களை மட்டும் தனியாக எடுத்து இந்த மிக்சி கப்பில் சேர்த்திக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்குறோம். இந்த கசகசாவையும் இதிலேயே சேர்த்திக்காங்க. இதை இரண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அப்படியே இதை சாப்பிடுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மருத்துவங்க. ஆனால் இதனுடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். மூளை செல்களை அதிகமாக தூண்டி ஞாபக சக்தியை அபரிவிதமாக அதிகரிக்கும். மேலும் நமக்கு பலவிதமான டென்ஷன் இருக்கும், அதாவது குழப்பங்கள் இருக்கும், அந்த குழப்பங்கள் அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளம்பழத்திற்கு உள்ளது. ஏன்னா இந்த மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையை அமைதியாக்கக்கூடியது. இதனால் நமக்கு தேவையற்ற கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வராது. இதனால் நம்முடைய தாம்பத்தியத்திலும் நல்ல ஒரு துடிப்புடன் இன்பத்தில் ஈடுபடலாம். அந்த தாம்பத்தியத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த உடலுறவினுடைய அந்த உணர்ச்சிகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதுக்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய கசகசா பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மருந்து பொருட்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அதிவிதமான சக்தியை கொண்டுள்ளது இந்த கசகசா. இந்த கசகசா பார்த்தீங்கன்னா தோற்புத்தன்மையுடையது. இந்த கசகசாவை சாப்பிடும் பொழுது நம்முடைய விந்தணு உற்பத்தி என்பது அதிகரிக்கும். நீர்த்த விந்துவையும் வெகு சீக்கிரமாக கட்டியாக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் இந்த மாதுளம்பழம் மற்றும் கசகசா இந்த இரண்டும் சேரும் பொழுது நமக்கு அந்த காம உணர்ச்சிகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காம உணர்ச்சி என்பதே இல்லாமல் இருப்பாங்க. அதாவது பெண்களுக்கு தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு ஆசை இருக்கும், ஆனால் ஆண்களுக்கு அந்த ஆசை குறைவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் தரும். அதே மாதிரி பெண்களுக்கும் சரி, நல்ல ஒரு காம உணர்ச்சியை தூண்டிவிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்பு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.